கதை நிறைவேற்றிடும் ஸ்ரீ விநாயகா. ஏற்றமே என்னாலும் தந்திடுவாய், போற்றியே நின்னையே சரணடைந்தோம், புகழாவும் அளித்திடுவாய் ஸ்ரீ கணபதியே. உயர்வெல்லாம் பெற்றிடவே பேரின்ப செல்வமதை நல்கும் தாயே, நின்னை வணங்குகின்றோ. அனைத்தய துன்பங்களை தீர்ப்பவளே, அழியாத இன்பமதை தருபவளே, பாசமென்ற கருணை நிலவானவளே, பரிவுடன் காத்து ரட்சிக்கும் ஸ்ரீ லலிதாம்பிகையே, ஒப்பும் உவமையும் இல்லாதவளே, சிம்மமதை வாகனமாய்கொண்டவளே, பண்டாசுரனை வதம் செய்திட வேண்டி இந்திரன் செய்த யாகத்தின் புனிதமாக அக்னி குண்டத்திலிருந்து எழுந்த ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியே, விருப்பமென்ற பாசமதை உடையவளே, கொடும் செயலை அழிக்க அங்குசத்துடன் ஜ்வலிப்பவளே, நெஞ்சமென்ற கரும்பு வில்லை பெற்றவளே, ஐந்து தல் மாத்திரைகளை உடையவளே, சிவந்த திருமேனியின் அழகினால் உலகினை மூழ்கச் செய்பவளே. அசோகமலர்களை கூந்தலில் சூடி இளமை கொஞ்சுபவளே, நிலவு போன்ற நெற்றியிலே கஸ்தூரி திலகமுடன் மல்மதம் இல்லத்தோரணங்கள் போன்ற புருவம் உடையவளே, முகப்பொலிவென்ற உள்ளமதில் நீந்திடும் மீன்கள் போன்ற நயனங்களில் நாயகியே, மலர்ந்திட்ட பொலிவான நாசியிலே தாரகையின் ஒளி மிஞ்சும் மூக்குத்திரணிந்தவளே, சந்திர சூரியர்களை தோடுகளாக அணிந்துமே கோவை பழம் போன்ற அதரங்களுடன் சுத்த வித்தை முளைத்தது போன்ற இருவல் வரிசைகளை கொண்டவளே, ரத்தின கலசம் போன்ற ஸ்தனங்களால் ஈசனையே மயங்கச் செய்த மாதாளே, நிகரற்ற அழகான இடைதனை உடையவளே, முப்பட்டையான மோகிக்கச் செய்யும் மூன்று மடிப்புகளை வயிற்றினில் கொண்டவளே,